ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நெத்திலி மீன் அவியல் தான் பார்க்க போகிறோம் இந்த அவியல் செய்கிறதுக்காக நெத்தளி மீன் வந்து நான் அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து நடுவில் இருக்கக்கூடிய முள் இருக்குல்லையா அதை வந்து அப்படியே ரெண்டாக பிளந்துட்டு மு முள்ள மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து அதை வேஸ்ட்டில் போட்டுட்டு இந்த நெத்தளி மீனை வந்து அப்படியே ரெண்டாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அப்படி பிரிக்காமல் முழு மீனாக கூட போடலாம் இருந்தாலும் அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காது முள் நிற நிறே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடால சேர்க்குறதுக்கு ஒரு எலுமிச்ச சைஸுக்கு புளி எடுத்து அதையும் தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எலுக்கும் கம்மியாக தான் இருக்கணும் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இதை தோல் உரிச்சிட்டு நீலவாக்கில் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன மாங்காய் ஒன்று அதையும் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மண் சட்டியில் அதை கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் மாங்காய் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இதை எல்லாமே அப்படியே வந்து சேர்த்துக்கிடலாம் இந்த மீன் வந்து ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்பலாம் லேட் ஆகாது நீங்கள் வந்து முள்ளோட சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடுங்க ஆனால் இது வந்து நம்ம நெத்தளி மீனில் தான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சொன்னால் தான் யாருக்குமே தெரியும் இல்லைன்னா நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது கூடால் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த புளியையும் கரைச்சி இதில் வந்து நான் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து எப்படி மீனை கலக்கணும் அப்படின்னா நல்லா பூ போல் அப்படியே ரெண்டு மூணு பெரட்டு வந்து பெரட்டி எடுத்துட்டு அடுப்பில் வைக்கணும் இப்போ இது கூடால் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு வச்சிடலாம் மசாலா அரைக்கும் போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம் இருந்தாலும் முதல்ல லைட்டாக போது அதோட அந்த மீனோட கவுச்ச ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எப்படி புரட்டுறேன்னு பாருங்கள் அப்படி நைஸாக புரட்டி அப்படியே வச்சிடலாம் சட்டி வந்து நல்லா சூடாகினதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஏன்னா மீன் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக தான் இருக்கும் சீக்கிரமாக அப்படி ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு ரெண்டு பெரட்டு அப்படி பெரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுடலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு முறை தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் இந்த தேங்காயை நல்லா துருவிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் தேங்காய் கூடால் சேர்த்துட்டு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கூடால ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக சேர்க்குறதாக இருந்தாலும் சேர்த்து விடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாம் உருவி போட்டுட்டு இந்த தேங்காயை வந்து நல்லா கரகரப்பாக அரைக்கணும் தண்ணி விடாமல் ஏன்னா நம்ம வந்து அவியலுக்கு ஏற்கனவே புளி வந்து கரைச்சி சேர்த்துருக்கோம் அந்த தண்ணியும் வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் தேங்காயிலையும் தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா கொழ குழந்தை ஆயிரும் அப்போ நல்லா இருக்காது அதனால கரகரப்பாக நம்ம வந்து தேங்காய் தேங்காயை மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த நெத்தலி மீன் ஏற்கனவே ஒரு ஒரு கொதியிலே வெந்துடும் அது நல்லா வெந்துட்டு அதனால இந்த தேங்காயும் சேர்த்து அப்படி நைஸாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் குறவாக இருந்தது அதனால லைட்டாக உப்பு வந்து பொடி உப்பு தான் இப்போ சேர்த்துருக்கேன் ஏன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பூ சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கரையாமல் இருக்கும் அதையும் கலந்து விட்டாச்சு சிம்மில் வந்து போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கும் இது நெத்தலி மீன் அவியல் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டில் தான் இது மீன் அப்படின்ட்டே தெரியும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா மாங்காயும் அந்த சின்ன வெங்காயமும் அதிகமாக தெரியும் அதனால் இப்போ அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு கறிவேப்பிலையும் போட்டு தாளித்து இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறமா இதில் கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்கலாம் இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி இருந்தால் போதும் இது அளவு குறவாக தானே இருக்குது அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடைசிலே அடுப்பு எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் நம்ம வந்து சாப்பாடோட சேர்த்து பரிமாறும்போது அந்தளவுக்கு அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டு யாருமே இந்த மீன் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அவியல் வைக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம தைரியமாக கொடுக்கலாம் ஏன்னா அதில் ஒரு முள் கூட கிடையாது அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்